வணக்கம் மக்களே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இனநவு சினிமா இந்த வீடியோவில் அஜித் குமாரோட விடாமுயற்சி படத்தோட அப்டேட்டும் தனுஷோட ஃபிஃப்டி எத் மூவியோட அப்டேட்டும் தான் வந்து பார்க்க போகிறோம் அஜித்தோட விடாமுயற்சி படத்தோட அப்டேட் பார்க்கலாம் துணிவு படத்துக்கு அப்புறமா அஜித் யாரோட டெரக்ஷன்ல நடிக்க போறாரு படத்துக்கு என்ன மாதிரி டைட்டில் இருக்கும் அப்படின்னு நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துருங்க இந்த நிலையில மே ஒன்னாம் தேதி அஜித் குமாரோட பர்த்டே அன்னைக்கு மகிழ் திருமேனியோட டெரக்ஷன்ல விடாமுயற்சி அப்படின்ற படத்துல வந்து அஜித் குமார் நடிக்க போறாருன்னு அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அந்த படத்தை லைகா ப்ரொடக்ஷன் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போறதாகவும் அனிருத் தான் வந்து மியூசிக் பண்ண போறதா வந்து படக்குழுவினர் தெரிவிச்சிருந்தாங்க இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து மார்ச் மாசமே ஸ்டார்ட் ஆகும் எக்ஸ்பெக்ட் பண்ண நிலையில எதிர்பாராத விதமா அஜித் அவரோட அப்பா வந்து இறந்துட்டாங்க இதனால வந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகாம வந்து தடப்பட்டுருச்சு ஓகே ஃபைன் அட்லீஸ்ட் ஏப்ரல் மந்தாவது வந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த நிலையில தான் அஜித் வந்து அவரோட பைக் டூரை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு இப்போ அந்த பைக் டூர்லாம் முடிச்சுட்டாரு அப்படின்ற நிலையில மே மந்த் வந்து செகண்ட் வீக் தேர்ட் வீக் குள்ள வந்து விடாமுயற்சியோட ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிடும் அப்படின்னு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க ஆனா இப்போ லைகா ப்ரொடக்ஷன் மேல வந்து இன்கம் டேக்ஸ் ரைட் போயிட்டு இருக்கனால இப்பயும் வந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுமா ஆகாதா அப்படின்ற டவுட்ல தான் இருக்காங்க எல்லாரும் இந்த மாதிரி அஜித்தோட விடாமுயற்சி படத்தோட ஷூட்டிங்கே இன்னும் ஸ்டார்ட் ஆகாம இருக்கனால அஜித்தோட ஃபேன்ஸ் எல்லாம் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்ல இருக்காங்கன்னு சொல்லணும் அவங்களுக்கு எல்லாம் விடாமுயற்சியோட ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்ற ஹாப்பி நியூஸ்க்காக தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தனுஷோட பிப்டி எய்த் மூவியோட அப்டேட் தான் பார்க்க போறோம் தனுஷோட ஐம்பதாவது படத்தை அவரே வந்து டிரெக்ட் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த படத்தை வந்து சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க கிட்டத்தட்ட நூறு கோடி ரூபாய் பட்ஜெட்ல வந்து இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண இருக்காங்க அப்படின்ற மாதிரி தகவல் எல்லாம் வெளியா இருக்கு அப்படி இந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சுன்னா தனுஷோட நடிப்புல அதிகபட்ச படமா வந்து ரிலீஸ் ஆன படம் தனுஷோட பிப்டியத் மூவியா வந்து அமையுங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல யார் யாரெல்லாம் தனுஷ் கூட நடிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி அப்டேட்ஸும் வந்து வெளியாயிருக்கு அந்த வகையில தனுஷுக்கு அண்ணனா வந்து எஸ் ஜே சூர்யாவும் சந்தீப் கிஷானும் வந்து இந்த படத்துல நடிக்க இருக்காங்களாம் மேலும் பாத்தீங்கன்னா காளிதாஸ் ஜெயராமும் துஷாரா விஜயனும் வந்து இந்த படத்துல ரொம்பவே ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ண இருக்காங்களாம் இந்த படம் வந்து வடச்சென்னையை பேஸ் பண்ணின ஒரு கதை அப்படின்ற மாதிரி தகவல்லாம் எல்லாம் வெளியாயிருக்கு இசை புயல் ஏஆர் ரகுவ ரஹ்மான் தான் இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்ட் பண்ண போறாரு அப்படின்ற தகவலும் வந்து வெளியாயிருக்கு இப்போ கேப்டன் வில்ல படத்துல நடிச்சிட்டு இருக்க தனுஷ் அந்த படத்தோட வேலைகள்லாம் முடிஞ்ச உடனே தனுஷோட பிப்டியத் மூவில வந்து ஃபுல் ஃபிளஷ்டா வந்து ஒர்க் பண்ண இருக்காங்க இதே மாதிரி லேட்டஸ்டான அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம இன்னொன்னு சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணு